महाकवि कालिदासन तस्मिन् विप्रकृतः काले तारकेण दिवौकसः तुरासाहं पुरोधाय धाम स्वायंभुवं ययुः அப்படின்னு சொன்னார். தாரகேண விப்ரகிருதாக திவௌகசஹ துராசாஹம் புரோதாய ஸ்வாயம்புவன் தாம யயுஹு. அதாவது தாரகாசுரனால் மிகவும் பீடிக்கப்பட்ட தேவதைகள் இந்திரனை முன்னில் வைத்துக்கொண்டு பிரம்மாவிடம் போய் பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார், இவனுடைய சம்ஹாரம் எப்படியாக, இவன் நாசமாகாட்டி லோகத்துக்கு க்ஷேமம் இல்லை, இவருடைய நாசம் எப்படி ஆகுமங்கிறது தெரிய மாட்டேங்கிறது, நீங்கள் தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு பெரிய தர்ம சங்கடமாகி போச்சு. ஏன்னு கேட்டாக்க அவன் பிரம்மா கிட்ட தான் வரம் வாங்கியிருக்கான், உன்னை யாரும் கொலை பண்ண சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வரம் பிரம்மா கிட்ட வாங்கியிருக்கேன். பிரம்மா திருப்பி அவனை எப்படி சம்ஹாரம் பண்ணுறது? பிரம்மா சொன்னார், அங்கே ஒரு தர்மமும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தர்மமும் இருக்கு. இதைத்திய பிராப்த ஸ்ரீஹி நேத ஏவார்ஹதி க்ஷயம் விஷவிருக்ஷோபி சம்வர்த்திய ஸ்வயஞ்சேத்தும சாம்பிரதம். இந்த பாருங்கப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, அவன் எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க, எங்கேயும் ஒரு தர்மம் நடக்க விட மாட்டேங்கிற, ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறான், தன்னுடைய ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டேங்கிறான், இப்பேற்பட்ட பாபியானவன் நாசமாக வேண்டியது தான், ஆனால் அந்த காரியம் நான் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டாக்க, அவன் எங்கிட்டேருந்து வரம் வாங்கியிருக்கான். இருக்கட்டுமே, உங்ககிட்ட வரம் வாங்கியிருக்கட்டும், இப்போ நீங்கள் ஏன் நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாக்க, அவர் லோக நியாயம் ஒன்று சொன்னார். பிரம்மா தான் வளர்த்தின செடியை தானே வெட்டக்கூடாது அங்கிறது ஒரு லோக நியாயம். நீங்களே ஒரு செடியை வளர்த்தி, அந்த செடி முள் செடியே இருக்கட்டும், அந்த செடியிலிருந்து கசிப்பு பழங்களே வரக்கூடியதாக இருக்கட்டும், ஆனாலும் நீங்களே வளர்த்தின செடியை நீங்கள் உங்கள் கையால் வெட்டக்கூடாது. விஷவிருக்ஷோபி சம்வர்த்தியஸ்வயஞ்சேத்தும சாம்பிரதம். இது லோக நியாயம். இப்போ நீயே வளர்த்தின செடியை நீ வெட்டக்கூடாது என்று இப்படி லோக நியாயம் இருக்கோ, என்கிட்ட வரம் வாங்கினவனை நான் எப்படி நாசம் பண்ணுறது? ஆனால் உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், அந்த வழியில் போங்கோ. என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கே, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கக்கூடிய ஒருத்தன்தான் அவனை சம்ஹாரம் பண்ண முடியும். சிவ பார்வதிகளுடைய புதல்வன் ஒருத்தனுக்குத்தான் அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, வேறு யாருக்கும் இல்லை.